श्रीशैलवंशोद्भवसोमयाजि नारायणार्याप्तसमस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसूनुम् आढ्यं गुणैर्यज्ञवराहवर्यम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. आचार्य पादुका अप्डिङ्गर इन्द यूट्यूब चानल्ल பலவிதமான உபன்யாசங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இந்த சந்தர்ப்பத்தில் காமாசிகாஷ்டகம் அப்படின்னு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்ததான ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம், அதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஸ்லோகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசத்து எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வேலுக்கை ஆளரியை வேலுக்கை ஆளரி அப்படின்னு அந்த பகவானுக்கு மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஆளரி அப்படின்னா நிசிம்ஹம்னு அர்த்தம். நிசிம்மாவதாரமே ரொம்ப அற்புதமான அவதாரம். அந்த அவதாரத்தோட பெருமை என்ன அப்படின்னா, தானவசிஷோகோ பரிபாலனாய பக்தன், அந்த பக்தன் இந்த ஜாத்தியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நியமமெல்லாம் கிடையாது பகவானுக்கு. எல்லாரும் பகவானை தொழலாம், பகவானை சேவிக்கிறதுக்கு இந்த ஜாத்தியில் தான் இருக்கணுன்ற ஜாதி நியமங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி பகவானை அடையிறதுக்கு மோக்ஷம் பரமபதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான வஸ்து. ஒரு சிலருக்கு அப்படின்னு பவுண்ட்ரிஸ் எல்லாம் போடக்கூடாது. தேசிகன் சாதிக்கிறச்சே அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும், எல்லாரும் இந்த பரசமர்ப்பணம் பிரபத்தி பரநியாசம் அப்படிங்கிற விஷயத்தை அனுஷ்டிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு யார் வேணால் போனாம். கேவலம் பிராமணாள் மாத்திரம்தான் போனோம்னு இல்லை, கேவலம் ஸ்ரீவைஷ்ணவாளாக இருக்கக்கூடியவா தான் போகணுன்றது இல்லை, எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவாளாக ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இந்த நிசிம்மன் யாருக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னா, அசுரனாக இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு அவனுடைய புத்திரர் இந்த பிரஹல்லாதன். ஹிரண்யகசிபு கயாது அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் பிரஹலாதன். அந்த பிரஹலாதனுக்காக மாத்திரம் அவதாரம் பகவான் நிசிம்மன். அதை சுக்கர் சொல்கிறச்சே, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா. தன்னுடைய பக்தன் இந்த ஸ்தம்பத்தில் ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு கேட்குறச்சே, ஸ்தம்பத்தில் பகவான் தெரியலையேடா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியறார் அப்படின்னு சொல்லி, எங்கும் உடன் கண்ணன், பகவான் எங்கடா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான் ஹிரண்யகசிப்பு. அப்போ பிரஹலாதன் குழந்தை சொல்கிறது, எங்கே இல்லை பகவான், திருப்பி கேள்வி ஹிரண்யகசிப்புக்கு. பகவான் எங்கே இருக்கான்னு கேட்டால் எங்கே இல்லைன்னு கேள்வி கேட்டார். அப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. அப்போது இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்டப்போ, ஏன் இல்லாமல் நன்னா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிரஹலாதன். அப்போது ஒரு வாளை எடுத்துட்டு ஸ்தம்பம் தத்தாட ஸ்தம்பத்தை அடித்தான். பார்த்தா பகவான் நிசிம்மன் அவதாரம் பண்ண ஸ்தம்பத்தில் அந்த ஸ்தம்பமானது தன்னுடைய கர்ப்பத்தில், ஸ்தம்பத்துக்குள்ளே பகவான் இருந்ததுனால ஸ்தம்பத்தையே ஸ்தம்பம் கர்ப்பமாக இருந்துன்னு ஒரு உத்பிரேட்சை பண்ணி, அந்த ஸ்தம்பமானது பிரம்மாவுக்கு பிதாமகியா ஆச்சு பாட்டியா ஆச்சு அப்படின்னு தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். எப்படின்னா, பகவானுடைய சாட்சாத் புத்திரர் பிரம்மா,
பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, ஏன்னா அவர் தான் ஆதி. அப்போது அந்த பகவானே நிசிம்மாவதார காலத்தில் ஸ்தம்பத்தில் இருந்ததுனால அந்த ஸ்தம்பமானது பிரம்மாவுக்கு பாட்டியாச்சு அப்படின்னு உத்பிரேட்சை, ஆச்சரியமான உத்பிரேட்சை இது, தேசிகனால் மாத்திரம்தான் முடியும். அப்போது பகவான் நிசிம்மன் பிரஹ்லாதனை ரட்சணம் பண்ணுறதுக்காகவும் துஷ்கிருத்தாக இருக்கக்கூடிய வாழெல்லாம் விநாசம் பண்ணுறதுக்காகவும் அவதாரம் பண்ணுறார் நிசிம்ம அவதாரமாக. அந்த சத்தியத்தை காப்பாற்றுறர் பக்தன் சொல்லிட்டான், இங்கே இருக்கான் இருக்கானான்னு கேட்டதுக்கு இருக்கான்னு பக்தன் சொல்லிட்டானே, நாம் அந்த இடத்துல இருந்தாகணும்னு சொல்லி ஸ்தம்பை கவர்ஜ மதுனா பிகரீசனூனம் த்ரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ஹ கர்ப்பம். வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஒரே ஒரு ஸ்தம்பத்தில் மாத்திரம்தான் நிசிம்மன் இப்போ இப்போ இப்போலேருந்து கிடையாது, ஏன்னா அந்த ஸ்தம்பத்துலேருந்து வெளில வந்துட்டார். த்ரைலோக்கியமேத்ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், எல்லா வஸ்துக்குள்ளேயும் நிசிம்மனாக பகவான் எழுந்தருளி இருக்கார். ஏன் அப்படின்னா இவன் எந்த தூணை கேட்க போகிறான்னு தெரியாது நிசிம்மனுக்கு, அதனால் அந்த க்ஷணத்தில் எல்லா வஸ்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்ணி உள்ளே இருக்கான். இந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம், எல்லாத்தையும் கடந்து உள்ளிருப்பவன் கடவுள் அப்படின்னு. விஷ்ணு அப்படின்னாலும் அதுதான் அர்த்தம், விஷரல் வியாப்தவு அப்படின்னு தாத்து, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு. விஷப்பிரவேசனே அப்படின்னு, விஷப்பிரவேசன்னா எல்லாத்துலேயும் பிரவேசிச்சிருக்கான் உள்ளே இருக்கிறது. அதாவது சுயன் சாப்பிடுவோம் இல்லையோ, சாப்பிட்ற வஸ்து ஸ்வீட்டு சுயன், அதுக்குள்ளே பூர்ணமில்லாத சுயன்னு ஒன்று கிடையாது. அந்த மாதிரி எந்த வஸ்துக்குள்ளேயும் பகவான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆசிரியர் அப்புறம் நம்மளுக்கு தெரியலையே அந்த பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா அந்த பக்குவம் நமக்கு வரல அப்படின்னு. அப்போது சொல்கிறார், எங்க முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னு சொல்கிற பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதனுக்காக ஆவிர்வவித்த பெருமாள் நிசிம்மன், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை காப்பாற்றணும், பகவானுடைய சிஷ்ய பக்தன் பாகவதாருடைய வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக அவதாரம் பண்ணார் நிசிம்மனா. அது மாத்திரம் இல்லை, அவர் அவதாரம் பண்ணுற காலத்தில் அவர் எப்படி எழுந்திருந்தார் அந்த நிசிம்மன் அப்படின்னா, அதிருஷ்யத அத்தியத்புத ரூபம் உத்வகன், அத்தியத்புதமான ரூபமா கிருஷ்ணாவதாரத்தை சொல்றச்சே தம் அத்தம் அப்படின்னார், எக்ஸலண்ட் அப்படின்னார். இந்த அதி அப்படிங்கிற ஒரு உபசர்க்கத்தை இந்த அத்புதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி போட்டிருக்காருன்னா மோர் எக்ஸலண்ட் இல்லை மோஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரம் அழகு, ஆனால் நிசிம்மாவதாரம் அதை காட்டிலும் ரொம்ப அழகு அப்படின்னு பாகவதத்தில் பகவான் சுகர் சொல்கிறார். அத்தியுதமான ரூபம், என்ன அத்தியுதம் இதில் நிசிம்மாவதாரத்தில் என்ன அத்தியுதம் அப்படின்னா, ரெண்டு காரணம் ஆழ்வார் அதை சொல்கிறார். அழகுன்னா யார் அப்படின்னா நிசிம்மன் தான், அழகியான் தானே அரியுருவன் தானே அப்படின்னு சொல்லி அழகு அப்படின்னாலே நிசிம்மன். ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது காரணம், ந மிருகம் ந மானுஷம், பூர்த்தியாக இது மிருகமும் இல்லை பூர்த்தியாக இது மனுஷனும் இல்லை, கடவுள் பாதி அத மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு பாதி பாதியாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்துதான். சிம்மத்தோடைய ஒரு சிரசு, மனுஷனோடைய ஒரு சரீரம், இதில் எல்லாமே திவ்யமயமானது தான். இப்படி ஒரு ஆச்சரியமான திருமேனி நிசிம்மனுக்கு, நிசிம்மன் அவதாரம் பண்ணி அந்த பக்தனை காப்பாத்தி ஹிரண்யகசிபுன்ற ராட்சசனை அழிச்சார் பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். அப்போ பகவான் அவதாரம் பண்ணுறச்சே ஹிரண்யகசிபு சம்ஹாரம் நடக்க போகிற சமயத்தில் தேவர்கள்லாம் பயந்து நடுங்கிறாளாம். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த, அவளுடைய தேவர்கள் இந்திரன் என்ன பிரம்மா என்ன சிவன் என்ன இவாளுடைய நாக்கிலெல்லாம்
நிசும்மனுடைய நாமம் அப்படிங்கிறது சொல்லி 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 தழும்பி ஏறிடுத்தான். அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு பக்தி நிசும்மன் இடத்துல இவாளுக்கெல்லாம். அங்கோர் ஆளறியாயிருந்த அம்மான் அப்படின்னு கலியன் சாதிக்கிறார். அந்த இடத்துல ஓர் அப்படின்னா ஒப்பற்றதான ஒரு சிம்மம். கஷ்டித் அத்புத கேசரின் முதல் ஸ்லோகத்தில் கூட சுவாமி தேசிகன் சொல்ல வரார். அப்பேற்பட்ட இந்த நிசிம்ம அவதாரம், அது மாத்திரம் இல்லை, அந்த நிசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது இது என்ன ரூபம்னே தேவதைகளுக்கு புரியலையான் சட்டுன்னு. தேவதைகள்னா முதல்ல இந்த ரூபத்தை பார்த்துட்டு ஓடுறானாம். எரிந்த பைங்கான் இலங்கு பேழ்வாய் எயிற்றொடு திவ்வுரு வென்று இருந்து வானோர் கலங்கியோட இருந்தவம்மான். தேவதைகளுக்கு புரியல, என்னடா இது அதிபயங்கரமாக இருக்கே இந்த ரூபம் அப்படின்னு தெரிக்கிறாளாம். எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஓடின் இருக்காளாம். அந்த நிசிம்மத்தை, சிம்மம்னாலே பயம், அதுவும் இது திவ்யமயமான நிசிம்மம் அப்படிங்கிறச்சே, அந்த அந்த பராக்கிரமத்தையும் அந்த காம்பீரியத்தையும் அவளையால் அவளால் பார்க்கவே முடியல. தெரிக்கிறா எல்லாரும் நாலா பக்கமும் அந்த நிசிம்மனுடைய பிரபாவத்தையும். அந்த கர்ஜனையை கேட்டால் அது விண்ண புழக்கிறது அந்த சத்தம். அங்கன் ஞாலம் அஞ்ச, இந்த லோகமே பயப்படுறது இந்த நிசிம்ம ஸ்வரூபத்தை பார்த்துட்டு. இந்த நிசிம்மனுடைய ரூபம் அப்படிங்கிறது அதி பயங்கரமாகவும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாத பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறது, ஹிரண்யகசிப்புக்கு பயத்தை கொடுக்கறது, ஒரே ஒரு இடத்துலையே ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது. எப்படி அப்படின்னா, சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அப்படின்னு நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் நிசிம்மனை. கோபமும் இருக்குது, அனுகிரகமும் இருக்குது. பிரகலாதனை பார்க்கறச்சே ஐஸ் கட்டி வருஷிக்கிறது, ஹிரண்யகசிபுவை பார்க்கறச்சே ஃபயர், இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ் அது நடக்கிறது. அது நிசிம்மனால் தான் அகட்டித்த கட்டனான்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில் சொல்கிறச்சே. செய்ய சேரா சேர்த்தி, செய்ய முடியாததை செய்யும் தன்மை அப்படிங்கிறது. இது பகவான் நிசிம்மன் அவதாரம் பண்ண காலத்தில் இப்படி நடந்தது. இதிலே பின்னாடி சில கதையெல்லாம் சொல்கிறா. ஏதோ பகவானை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரபம் அப்படின்னு ஒரு விஷயம் சிவபெருமான் பண்ணார் அப்படின்னும், அந்த சரபத்தை துவம்சம் பண்ணார் பெருமாள். ஏன்னா ஆழ்வார் சொல்கிறச்சே இவாள்லாம் நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்காளாம். நிசிம்மன் நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, நிசிம்மன் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இவாள்லாம் நடுங்கி ஒடுங்கின்னு இருக்கா. இதில் சிவபெருமான் பண்ணார்னு சொல்கிறா. இது எந்த பிரமாணத்துலேயும் நம்ம பிரிவாய் சாதிக்காத விஷயம் இது. இதெல்லாம் பின்னாடி வந்த கட்டுக்கதைகளில் ஒன்று, அதுக்கெல்லாம் நாம் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடியேன் இந்த இடத்துல இதை தெளிவுபடுத்துகிறேன். அப்படியே அந்த சரபம் வந்திருந்தாலும் தூக்கி அடிச்சிருப்பார் நிசிம்மன். தூக்கி ஒரு நகத்தை ஒரு பார்வை பார்த்துருந்தாலே அந்த சரபம்லாம் ஓடி போயிருக்கும். நிசிம்மத்துக்கிட்ட நிற்க முடியுமான்னு பகவான் அப்போ ஏற்பட்ட அவதாரம். அந்த அவதாரத்தில் ஈடுபடாத ஆழ்வாரே கிடையாது. பிராயசகா எல்லா ஆழ்வாரும் தொண்டரடிப்படி ஆழ்வாரை தவிர எல்லா ஆழ்வாரும் ஈடுபட்ட அவதாரம் நிசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது. கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் அழகான அவதாரம்னு சொல்லி அத்தியுதம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ ஏற்பட்ட அவதாரம். இந்த அவதாரத்தில் வெள்ள வெளியர்னு பகவான் இருந்தார். இந்து தவளம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் பஜே அப்படின்னு ஸ்லோகம், தியான ஸ்லோகம் நிசிம்மனோடது. அப்போ ஏற்பட்ட நிசிம்மனுடைய வைபவங்கள் என்ன, அந்த அவதாரம் எதற்காக, அந்த அவதாரத்தை இட்டு இப்போ இருக்கக்கூடியதான அர்ச்சாவதார பெருமாளுடைய அனுபவம், இதையெல்லாம். இது சேராச்சேர்த்திங்கிறது பகவானுக்கு மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகனும் உண்டு. ஏன்னா அவரும் சாட்சாத் பகவான் தானே. அதனால் பகவானுடைய அந்த குணங்கள்லாம் அவதாரமாக விபவாவதாரம் பண்ண தேசிகனுக்கும் உண்டு. அந்த அகட்டித்த கடனாவை விபவாவதாரம் என்ன, சரித்திரம் என்ன, அர்ச்சாவதாரம் என்ன, மூணுத்தையும் சேர்த்து நமக்கு காமாசிகாஷ்டகம் அப்படிங்கிற 9 ஸ்லோகத்தில், 8 ஸ்லோகங்கள் நிசிம்மனை பற்றி, கடைசி ஸ்லோகம் பலன் என்ன, இதை யார் பண்ணா அப்படிங்கிறத பற்றி. அதனால் காமாசிகாஷ்டகம்ன்றது 8 ஸ்லோகம் இல்லை, 9 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். இந்த 1 ஸ்லோகத்தை படித்தோன்னா காஞ்சிபுரம் மகாத்மியம் தெரியும். எதுக்காக இந்த நிசிம்மனை பற்றி இவர் சேவிக்கிறார்ன்றது தெரியும். நிசிம்மாவதாரத்தோட பெருமைகள் என்னன்றது தெரியும்.
அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கை ஆளரி அப்படின்னு சொல்லக்கூடியதான பகவானுடைய விஷயமானது தெரியும். இப்பேற்பட்ட நிசிம்மாவதாரத்தை ஆச்சரியமான 9 ஸ்லோகங்களால் ரச்சனம் பண்ணது நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். ஓரொன்று தானேன்னு சொல்கிறா, ஏதாவது ஒரு ஸ்லோகம் நியமேன நாம் பெரியவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோன்னா தாரணியில் வாழ்வாருக்கு பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு வானேர போமளவும் வாழ்வு, அந்த ஒரு கிருத்தியை தெரிஞ்சுட்டோன்னா நன்னா அர்த்தத்தோட பெரியவாளோட அந்த ஹிருதயம் என்ன அந்த ஸ்லோகத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டோன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாமளே என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிற அளவுக்கு புத்தி ஞானமெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த காமாசிக அஷ்டகத்தை தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீனி கமாந்த மகாதேசிகாய நமஹா.